நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்கள் பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். ஆண்டவர் நம்மோட வாழ்க்கையில நம்ம வழி நடத்தணும்னு நம்ம எல்லாருமே விரும்புறோம். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பாதையில நாம நடக்கணும்னு எல்லாருமே விரும்புறோம். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை அல்லது தொழில், உங்களோட ஊழியம், இலக்கு, கல்யாணம், உறவுகள், இப்படி எதுவா இருந்தாலும் எல்லா பகுதிகளிலையும் நாம ஆண்டவரோட வழிநடத்துதல எதிர்பார்க்கிறோம், விரும்புறோம். ஆண்டவர் என்ன வழி நடத்தணும்னு நம்ம சொல்றோம். என்னோட நடைகளை அவர் கூட இருந்து நடத்தணும்னு ஆசைப்படுறோம். நான் போக வேண்டிய சரியான பாதையை அவர் காட்டணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஆல இருந்து அக்கு வர எல்லா திட்டத்தையும் நமக்கு வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு சொல்லிடணும்னு நாம விரும்புகிறோம். ஆனா நான் இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான வசனத்தை முதல்ல உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதுக்கு பிறகு அது தொடர்பான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அது ஆதியாகமம் 22 இருக்கு. ஆண்டவர் ஆபிரகாம கூப்பிடுறாரு. ஆபிரகாமே, உன்னோட ஒரே மகன் ஈசாக்க நீ கூட்டிட்டு போ, அவன் எனக்கு நீ பலியா கொடுன்னு சொல்றாரு. மோரியா தேசத்து மலைகள்ல நான் காட்டுற ஒரு மலையில நீ அவனை எனக்கு பலியா கொடுன்னு சொல்றாரு. மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. வசனம் 2. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். ஒரு முக்கியமான பணி அது. அது ரொம்ப கடினமான ஒரு வேலை. உடல் ரீதியாகவும் மிகவும் களைப்பு தரக்கூடிய ஒரு வேலை. மனதளவிலையும் உணர்ச்சி பூர்வமாகவும் அது ஒரு கடினமான வேலை. ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு மனுஷனுக்கும் அது கடினமான வேலை தான். எந்த ஒரு மனுஷனுக்கும் அப்படி ஒரு நிலைமையில போய் ஒரே மகனை பலியா கொடுக்கறதுன்றது ரொம்பவும் கஷ்டமான ஒரு வேலை. அப்படி ஒரு சூழல்ல ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மோரியா தேசத்துக்கு போ. எந்த மலைன்னு சொல்லல பாருங்க. இமாலய மலைகள்ல ஒரு மலைக்கு நீ போகணும்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான் அது. அதாவது நிறைய மலைத்தொடர்கள் இருக்கிற ஒரு இடத்துல 19 சொல்றாரு அங்க போ அப்படின்னு. அப்படி ஒருவேளை ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாருன்னு வைங்க, ஆண்டவரு அங்க எத்தனை மலை இருக்கு தெரியுமா? ஏற்கனவே நீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை செய்ய சொல்லியிருக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் அது எந்த மலைன்னு கூட தெளிவா சொல்லக்கூடாதா? இப்பவே எல்லாம் தெளிவா சொல்லிடுங்க, நேரம் அங்க நான் போயிடுவேன்ல, இல்லைன்னா அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு தெரிய வேண்டியிருக்கும் அப்படிலாம் நாம சொல்லியிருப்போம். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட மோரியா தேசத்துக்கு போனதான் சொல்றாரு. எந்த மலைன்னு அவர் சொல்லல. ஆண்டவர் அதை ஏன் அப்பவே சொல்லலைன்னு எனக்கு ஒரே கேள்வி. ஏன் அப்பவே அவர் விவரமா சொல்லியிருக்க கூடாது? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஏற்கனவே நிறைய விஷயங்களை முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் ஏன் எல்லா விவரங்களையும் அப்பவே சொல்லிடல அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேசியிருக்கிறோம். நான் ஏன்ற ஒரு இடத்துல இருந்து பீன்ற ஒரு இடத்துக்கு போறதா வச்சுப்போம். என்ன நடக்கும்? நான் யாருக்கிட்டையாச்சும் வழி கேட்பேன், அல்லது கூகுள் மேப்ல போட்டு நான் வழி எப்படி போகணும்னு பார்ப்பேன். எப்படி சொல்லுவாங்க வழி சொல்றவங்க? நேரா போ, 2வது வலது திருப்பத்துல திரும்பு, திரும்ப நேரா போ, அப்புறம் அங்க போ, இங்க திரும்பு, அப்புறம் அப்படியே போயிட்டே அப்படின்னு வழி சொல்லுவாங்க. எல்லா விவரத்தையும் அவங்க சொல்லி முடிச்சது என்ன நடக்கும்? நமக்கு குழப்பம் வந்துடும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அழகா வழி சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம சொன்னப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னு யோசிச்சு பார்ப்போம், குழப்பமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கிட்டயாச்சும் வழி கேட்டா முதல்ல எந்த பகுதி, எந்த ஏரியான்னு கேட்டுப்போம். அந்த ஏரியாவுக்கு முதல்ல போயிப்போம். அதுக்கு பிறகுதான் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கான வழியை நாம கேட்போம். சிட்டியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னு வச்சுப்போமே, இந்த ஏரியாவுக்கு எப்படி போகணும்னு முதல்ல கேட்பேன். அந்த ஏரியாவுக்கு முதல்ல போயிடுவேன், அந்த பகுதிக்கு முதல்ல போய்க்குவேன். அதுக்கப்புறம்தான் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு எப்படி போறதுன்னு வழி கேட்பேன். கூகுள் மேப்ல கூட நாம கேட்கலாம். முதல்லயே எல்லா டீட்டெயிலையும் அது விவரமா கேட்டோம்னா எல்லா விவரங்களும் நமக்கு கிடைக்கும் தான், ஆனா அது நமக்கு குழப்பமா அமைஞ்சிடும். ஒருவேளை ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட நீ அந்த இப்படி 384வது லேண்டிடியூட்ல அப்படி இப்படின்னு ரொம்ப விவரமா சொல்லியிருந்தாரு, என்ன நடந்திருக்கும்? ஓ, இங்க போக சொன்னாரு, அப்புறம் இந்த பக்கமா போக சொன்னாரு, இந்த நம்பர் தானே சொன்னாரு அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் வந்துடும். அங்க பக்கத்துல போறப்ப உங்களுக்கு மறக்க கூட செஞ்சிடும். ஆண்டவர் ஒவ்வொரு அடியா நம்மளை வழி நடத்துறாரு. எல்லா விவரமும் ஆல இருந்து அக்கு வர அவர் சொல்லிடுறது இல்லை. பெரும்பாலான நேரங்கள்ல அதுதான் நல்லது. ஏன்னா ஆரம்பத்திலே அவர் உங்களுக்கு எல்லா விவரங்களையும் சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும்.
உங்களுக்கு அது புரியாம போகலாம், உங்களுக்கு அது நினைவுல கூட இல்லாம போயிடலாம், மறந்துடலாம். அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு அடியா நம்மள நடத்துறாரு. 40 வருஷ பிளான உங்ககிட்ட கொடுக்காம அடுத்த 40 நிமிஷத்து பிளான மட்டும் அவர் கொடுக்குறாரு. அதைத்தான் அவர்கிட்ட நம்ம கேட்டு பழகணும். அதுதான் ஒரு நல்ல சாய்ஸ். ஆண்டவரே இப்ப நான் என்ன செய்யணும்னு மட்டும் கேளுங்க. நீண்ட கால திட்டமிடல், எதிர்கால தரிசனம், இதெல்லாம் சரிதான். ஊழியத்துல எனக்கும் நிறைய தரிசனம் திட்டம் எல்லாம் இருக்கு. ஆனா இதுல இவ்வளவு நாள் நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க என்னதான் திட்டம் போடலாம், ஆனா நடத்த போறது அவர் தான், ஆண்டவர் தான். அவர் அவரோட நேரத்துல தான் அதை நடத்துவாரு. சில நேரங்கள்ல நம்முடைய திட்டங்கள் நடக்காம போகலாம், ஏன்னா அது அவரோட நேரமா இல்லாம இருக்கும். அதனால சிறப்பான விஷயம் என்னன்னா, இதுதான் என்னுடைய ஆ முதல் அக்கு வரையான திட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ஆண்டவரே இப்ப நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க அதை சொல்லுங்கன்னு கேளுங்க. மோரியா தேசத்துக்கு முதல்ல போ, அப்புறம் அங்க எங்க போகணும்னு நான் சொல்லுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு போறோம், எப்படி போறோம்? ஒரு முக்கிய இடத்துக்கு போய் அப்புறம் எங்க போகணும்னு டீட்டெயிலா நாம கேட்கிறோம். 1 சாமுவேல் 16 பாருங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசி சாமுவேல் கிட்ட இஸ்ரவேல் தேசத்தோட அடுத்த அரசன் அபிஷேகிக்க சொல்றாரு. அவர் முதல்ல ஈசாய் வீட்டுக்கு போறாரு. ஆண்டவர் ஈசாயின் பேரை மட்டும்தான் சொல்றாரு, நீங்க போக வேண்டிய பகுதியை மட்டும் குறிப்பிடுறாரு. ஈசாயோட பிள்ளைங்க பேரை ஆண்டவர் சொல்லல. சாமுவேல் அவங்களை அபிஷேகம் பண்ண போறப்பதான் ஆண்டவர் தலையிட்டு இவன் இல்ல இவன் இல்லைன்னு சொல்றாரு. பாருங்க, அப்படிதான் ஆண்டவர் நடத்துறாரு. முழுமையான திட்டத்தையும் அவர் கொடுக்கல, ஒவ்வொரு அடியா உங்களை நடத்துவாரு. நீங்க ஆண்டவரோட தொடர்ச்சியான ஒரு ஐக்கியத்துல இருக்கும்படி நான் ஜபிக்கிறேன். அவரோட ஐக்கியத்துல இருக்கிறப்ப, சரி ஆண்டவரே நான் முதல் அடியை எடுத்து வைக்கிறேன், இதைத்தானே முதல்ல செய்ய விரும்புறீங்க? முதல்ல நான் மோரியா தேசத்துக்கு போறேன், முதல்ல நான் ஈசாய் வீட்டுக்கு போறேன், அங்க போன பிறகு அடுத்த வழியை நான் கேட்கிறேன் அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு அடியா உங்களை நடத்துவாரு. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அவர் அப்படி உங்களை நடத்தி கூட்டு போவார். அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.